வணக்கம் நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸையும் ரெண்டு பொசிஷன் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறது, மூவிங் ஆல் த எலமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ட்வைஸ். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ 10, 20, 30, 40, 50 அப்படின்னு நம்மக்கிட்ட ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு அறை இருக்கா, இந்த அறையில் 10 பொசிஷனுக்கு 30 வந்துடணும், 20 பொசிஷனுக்கு 40 வந்துடணும், 30 பொசிஷனுக்கு 50 வந்துடணும். அப்போ இதிலருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்ன ஐடியா? மொதல் ரெண்டு எலமெண்ட்டை தூக்கி தனியாக எடுத்து வச்சுருவோம். எப்படி எடுத்து வைக்கலாம்? நான் வந்து டெம்பரரி 1 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்றேன், அதில் அரே ஆஃப் 0 எடுத்து வச்சுக்கிட்றேன். அதுக்கப்புறமா டெம்பரரி 2 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்றேன், அதில் அரே ஆஃப் 1 எடுத்து வச்சுக்கிட்றேன். அப்போ இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணினதுக்கு அப்புறமா அரே ஆஃப் 0 எனக்கு என்ன வேணும்? இப்போ நான் இந்த இடத்துல அரேவோட இண்டெக்ஸ் எழுத போகிறேன், 0, 1, 2, 3, 4. அரே ஆஃப் 0 என்ன வேணும்? அரே ஆஃப் 2 வேணும். அரே ஆஃப் அதுக்கு அடுத்தது அரே ஆஃப் 1 என்ன வேணும்? அரே ஆஃப் 3 வேணும். அரே ஆஃப் 2 என்ன வேணும்? அரே ஆஃப் 4 வேணும். அதுக்கு அடுத்து நம்ம போக முடியாது, ஏன்னா அரே ஆஃப் 4 அப்புறமா வேல்யூ கிடையாது. அப்போது நான் இந்த இடத்த ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இங்கே ஐ ப்ளஸ் 2 அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்த இந்த ரெண்டையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு வச்சுக்கிட்றேன். ஐயோட வேல்யூ எது வரைக்கும் போகலாம்? 2 வரைக்கும் போகலாம். அப்போ 2 என்னது? இந்த அரேவோட லென்த் 5 இந்த இடத்துல எழுதுவோம். 5 ஏஆர்ஆர் லென்த் வந்து 5, 5 விட கம்மினா ஐயோட வேல்யூ 4, இது வந்து 2 வரைக்கும் தான் போகணும் அப்படின்னா நான் இங்கே -2 கொடுத்துக்கிடுறேன். அப்போது ஏஆர்ஆர் டாட் லென்த் 5, 5 - 2 - 3, 3 விட சின்ன நம்பர் லெஸ் தேன் தானே கொடுத்துருக்குறோம், சின்ன நம்பர் 2, அதனால் ஐயோட வேல்யூ 2 வரைக்கும் தான் போகும். இப்படி போயிருச்சுன்னா இந்த இடத்துல அரே ஆஃப் ஐயில் அரே ஆஃப் ஐ ப்ளஸ் 2 உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு தடவை கொடுத்ததுக்கப்புறமும் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். கடைசியாக இப்போது இவங்க எல்லாருமே இந்த 30 இங்கே வந்திருக்கும், இந்த 40 இங்கே வந்திருக்கும், இந்த 50 இங்கே வந்திருக்கும். அப்போது கடைசியாக இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் இந்த டெம்ப் 1 டெம்ப் 2 நம்ம உட்கார வச்சிடலாம். இதை எப்படி பண்ணுறது சிஸ்டமில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்துருக்குற அறையில் 10, 20, 30, 40, 50 அப்படின்னு 5 வேரியபிள் வச்சிருக்கிறோம். நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னா எல்லாமே 2 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். அதாவது 30, 40, 50, 10, 20, இந்த 10, 20 கடைசியாக வந்திருக்கணும். அதனால முதல்ல என்ன பண்ணிருக்கிறேன்னா பிஃபோர் லெஃப்ட் ஷிஃப்ட் இதை வந்து நம்ம முதல்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 10 எடுத்து ஒரு டெம்ப் 1 அப்படிங்கிற வேரியபிளையும், இந்த 20 எடுத்து டெம்ப் 2 அப்படிங்கிற வேரியபிளையும் வச்சிட்டோம். அப்போ நம்ம இதோட காப்பி நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் 30 எடுத்து 10 பொசிஷன்ல, 40 எடுத்து 20 பொசிஷன்ல, 50 எடுத்து 30 பொசிஷன்ல மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 10, 20, 40, 50 இந்த மாதிரியான பொசிஷன்ல நம்ம மூவ் பண்ணிடலாம். அந்த வைல் லூப் தான் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம். லைன் நம்பர் 17 இருந்து லைன் நம்பர் 20 வரைக்கும் அதான் எழுதி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டெம்ப் 1 டெம்ப் 2 அதோட பொசிஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். அது இது பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதோட அவுட்புட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பிஃபோர் லெஃப்ட் ஷிஃப்ட் 10, 20, 30, 40, 50 கிடைச்சிருச்சு. ஆஃப்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் 30, 40, 50, 10, 20 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.